ரொம்ப அதிகமான சத்து இருக்குங்க இந்த பழத்துல. இதோட விலைய பாத்தீங்கன்னா டேய் இந்த பழத்தை ஏறா ஒரு பழம் அஞ்சு ரூபாடா. ப்ளூபெரி சாப்பிட்றதே தெரியல. பாட்டு ஃபுல் டப்பா வாங்கினோம். ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம அருமையான ப்ளூபெரி பழமும் அஞ்சீர் ஜூஸும் வாங்கியிருக்கோங்க. வாங்க இதெல்லாம் எப்படி இருக்குன்றத வீடியோக்குள்ள போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரி சாப்பிடலாமா? ப்ளூபெரி திராட்சை, கருப்பு திராட்சையோட கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்கு. அழகாக குட்டியாக இருக்குல்ல. இது டேஸ்ட் சொல்ல முடியலீங்க, ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட். நம்ம ரெகுலராக பழம் சாப்பிட்றோம், டேஸ்ட் மாதிரி இல்லை. நிறைய கடையில் போனேன்னா ப்ளூபெரி ஜூஸ் ஆர்டர் பண்ணனா அந்த ஃப்ளேவர் ஃப்ளேவர் தான் போட்டு கொடுப்பாங்க, தவிர அந்த பழத்தை அரைச்சி கொடுக்க மாட்டாங்க. அதில் அவ்வளோ நம்மளுக்கு சத்து வந்து வராது, வெறும் ஃப்ளேவர்ஸு. இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டா தான். சரி, ஃப்ரூட்டாக சாப்பிட்டா என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு நம்மளுக்கு? இதில் ஏகப்பட்ட சத்து இருக்குங்க. கொலஸ்ட்ராலை உடம்புல கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணோம். இன்னொன்று இதில் கேலோரிஸ் ரொம்ப கம்மி, நியூட்ரிஷன் ரொம்ப அதிகம் இதில். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பொட்டாசியமும் விட்டமின் சியும் நிறைய இருக்குங்க இந்த பழத்தில். அதனால் இது ஒரு சூப்பரான விட்டமின் சி டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த மெயின் டிஷ்ஷஸ் ஆகுது. இது கண்டிப்பாக ஹார்ட் பேஷண்ட்டு, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும், கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. நம்ம டிஎன்ஏ சேஞ்ச் ஆகுறத இதை தடுக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேஞ்ச் ஆகுனா கேன்சரு, நம்ம ஏஜ் ஆகுதுல வயசு ஆகிறோம்ல, அந்த இது நிறைய ப்ராப்ளம் வரும் டிஎன்ஏ சேஞ்ச் ஆகுனா. அதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பழம் இது. ரொம்ப அதிகமான சத்து இருக்குங்க இந்த பழத்தில். இதோட விலைய பார்த்தீங்கன்னா டேய் இந்த பழத்தை ஏறா ஒரு பழம் அஞ்சு ரூபாடா. ஐயோ எங்க போய் தெரியலையே. A few moments later. இதோட விலை பார்த்தீங்கன்னா, இந்த டப்பா காமிக்கிறேன், இத்தனை தான் இருக்கு. ஜஸ்ட் 125 கிராம்ங்க. எவ்வளோ ரூபா? 220 ரூபா. 220? ஆமாங்க, 220 ரூபா இதோட ப்ரைஸு. என்ன நினைக்கிறீங்க, 220 ரூபாய்க்கு ஒர்த்தா? இவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குல்ல, இது கண்டிப்பாக ஒர்த்து தான். இந்த பழத்தை ஏறா ஒரு பழம் அஞ்சு ரூபாடா. என்ன சொல்லிட்டு நீ மொத்தட்டாவது? வாங்க நெக்ஸ்ட்டு அஞ்சீர் போகலாம். அஞ்சீர்னா நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சிருப்பீங்க? என்னமோ புதுவிதமான ஃப்ரூட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க. அதுதாங்க இல்லைங்க, அத்திப்பழம் ஜூஸுங்க இது. ஓகேங்களா, அத்திப்பழத்தை தான் அஞ்சீர்னு சொல்லி இழுத்துறாங்க எங்ககிட்ட. ஆனால் அங்கேயே தெரியும் எங்களுக்கு இது அத்திப்பழம் தான் அப்படின்னு. ஆனாலும் வாங்கி உங்களுக்காக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பழம் ரொம்ப கசகுது இந்த ஜூஸு. தோலோட போட்டாங்கல்ல, எல்லா கடையிலும் தோலோட தான் போடுவான். அங்கெல்லாம் சக்கரை அதிகமாக போட்டு அந்த கசப்பை தெரியாமல் பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு கடையில் நல்ல கடையில் வாங்கினோம், அதனால் கொஞ்சம் கரெக்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் கசப்பாக இருக்குது. ப்ளூபெரி மாரி நியூட்ரிஷன் ரிச்சான ஃப்ரூட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணி கொடுங்க, அந்த ஃப்ரூட்டை நாங்கள் போடுறோம். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கல கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரி ஓகே, இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.